வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். இலக்குகளை பற்றி பேசிகிட்டே இருக்கும். இலக்குகள்ன்றது என்ன? இலக்குகள்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு அட்டகாசமான ஒரு விஷயம். அது ஒரு ப்ளூ பிரிண்ட், சக்ஸஸ் ப்ளூ பிரிண்ட்டு. இதில் ஏற்கனவே ஆறு விதமான இலக்குகள் பற்றி பேசியிருக்கோம். ஒன்று ஷார்ட் டேர்ம் கோல், ஒரு குட்டியூன் கோல், ஒரு 3 மாதத்துக்குள்ளே. அப்புறம் மிட் டேர்ம் கோல், 3 மாதத்துலேருந்து 3 வருஷம். அப்புறம் லாங் டேர்ம் கோல், அனதர் 3 இயர்ஸ் to 30 இயர்ஸ் கூட, 20 இயர்ஸ் 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் டவுன் லைன், ரைட். அடுத்தது பர்சனல் கோல், உங்களுடைய பர்சனல் தனிப்பட்ட கோல் என்ன. அடுத்தது ஃபினான்ஷியல் கோல், அப்புறம் ப்ரொஃபஷனல் கோல். அது என்ன பர்சனல் கோல், ஃபினான்ஷியல் கோல் அண்ட் ப்ரொஃபஷனல் கோல்? பர்சனல் கோல், உங்களுக்கு ஒரு ஆடி கார் வேணும், ஒரு 50 லட்சரூபா ஆடி கார் வாங்கணும், அதுதான் உங்களோட பர்சனல் கோல். அது என்ன ஃபினான்ஷியல் கோல், இந்த 50 லட்சரூபா ஆடி காரை ரெண்டு விதமாக வாங்கலாம். ஒன்று 50 லட்சம் பணமாக கட்டி வாங்கலாம், அல்லது 10 லட்சம் முன்பணமாக கட்டி வாங்கலாம். அப்போ ஃபினான்ஷியல் கோல் எவ்வளவு? எனக்கு 10 லட்சம் வேணுமா, 50 லட்சம் வேணுமா? எனக்கு 1 இயரில் ஆடி கார் வேணும், 50 லட்சரூபா ஒர்த்தபிள் கார். அப்போ என்ன பண்ணோம், 10 லட்சரூபாயை நான் 1 இயருக்குள்ளே சம்பாதிக்கும். அப்போ மாதம் 1 லட்சம் அப்ராக்சிமேட்டாக, அந்த 1 லட்சத்துக்கு ஒரு நாளைக்கு 3, இதுதான் கான்செப்ட், ரைட். இதை வந்து நம்ம எழுதுறோம், ரைட். இது என்ன ப்ரொஃபஷனல் கோல், ப்ரொஃபஷனல் கோல்ன்றது ஒன்று வேலையிலேருந்தோ இல்லை பிஸ்னஸ்லேருந்தே வரும் நம்ம காசு. அப்போ எதை ஃபோக்கஸ் பண்ணணும், நம்மளோட வேலையோ ஒரு பிஸ்னஸோ? ஷார்ட் டைம் கோல், மிட் டைம் கோல், லாங் டைம் கோல், பர்சனல் கோல், ஃபினான்ஷியல் கோல் அண்ட் ப்ரொஃபஷனல் கோல். இப்போ நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் இன்னொரு கோல் ஒன்று சொல்லித்தந்தேன், என்ன அப்படின்னா மாடல் கோல். ரொம்ப நிறைய பேர் ஃபீட்பேக்ஸ் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க மாடல் கோல். கண்டிப்பாக மாடல் கோல் ஓத்திட்டு, நம்ம எந்த துறையில் ஜெயிக்கணுமோ அந்த துறையில் யாரோ ஒருத்தங்க சாதிச்சிருப்பாங்க, அவங்க என்ன பண்ணாங்களோ அதை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நம்ம கோலை செட் பண்ணணும், அதுதான் மாடல் கோல், ரைட். இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு புது விஷயம் சொல்லித்தரேன், என்ன அப்படின்னா விஷுவலைசேஷன் கோல். அது என்ன விஷுவலைசேஷன் கோல் அப்படின்னா, மனசில் நினைக்கிறது நடந்துட்ட மாதிரி, அதுதான் விஷுவலைசேஷன், உருவகப்படுத்துகிறது. இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, எதுக்காக விஷுவலைசேஷன் பண்ணணும்னா, இது நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, பட் எதுக்கு, நம்மளோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ இது வரைக்கும் இலக்கே இல்லாமல் இருக்கும்போது சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். 1 கோடி ரூபா வீடுன்ற போது கனவாக இருக்குது, அதை ஸ்ப்ளிட் பண்ணுறோம், எனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் அப்படின்னும் போது நம்மளுடைய பிஹேவியரே சேஞ்ச் ஆகும். அது ஒன்றும் கிடையாது நண்பர்களே, ஒரு மிகப்பெரிய இலக்கை நோக்கி நம்மளுடைய பிஹேவியர் மாறினா அந்த இலக்கு நமக்கு உரித்தாக்கணும் இல்லையா, நடந்துடும். அதுக்கு தான் அந்த விஷுவலைசேஷனை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதை தான் நான் விஷுவலைசேஷன் கோல் அப்படின்னு சொல்கிறேன். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம முதல்ல கற்பனை பண்ணுறோம் எதை, நம்மளுடைய என்ன இம்பார்ட்டண்டான கோல் அச்சீவ் பண்ணப்பட்டது மாதிரி. ஒரு சொந்த வீடு கூகுளில் சர்ச் பண்ணி நல்ல ஒரு வீடு, சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸ், ஒரு வில்லா, அதை எடுத்து ஓட்டுறோம். நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம மைண்டுக்கு, இமேஜின், கனவு கற்பனை பண்ணுறோம் என்னென்னா, இது என்னோடய வீடு, இந்த வீடு நான் வாங்கிட்டேன், எனக்கு மெட்ராஸ்லேயே போட்டில் மெட்ராஸ்லேயே போயஸ் கார்டில் எனக்கு ஒரு அட்டகாசமான ஒரு பங்களா எனக்கு இருக்குது. மனசுக்கிட்ட நம்ம பேசுகிறோம், ஒரு இமேஜினேஷன் தான். இருந்தாலும் என்ன சொல்கிறோம், நம்மளுடைய ஒரு அன்கான்ஷியஸ் மைண்ட் நிறைய இருக்குல்ல, கான்ஷியஸ் மைண்ட் அன்கான்ஷியஸ் மைண்ட், அதுக்கிட்ட நம்ம சொல்கிறோம். என்ன ஆகும்னா, சொல்ல 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 நடந்துடும் நண்பர்களே. அதுக்காக சொல்லிட்டே உட்காந்துருக்கக்கூடாது, அது நான் சொல்லி கொடுத்துருவேன் எப்படி வந்து நினச்சதை நடத்துறதுக்கு. என்கிட்ட ஒரு அட்டகாசமான ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அது கோல்டன் அவர். கோல்டன் அவர் தெரியல அப்படின்னா, கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, அதை போய் உட்காந்து ஸ்டடி பண்ணுங்கள். நீங்கள் கடனோடு இருக்கலாம், கமிட்மெண்ட்டோடு இருக்கலாம், நிறைய கனவுகளோடு இருக்கலாம், இதுக்கு எல்லாத்துக்குமான ஒரு அட்டகாசமான தீர்வு தங்க நேரம், ரைட். அந்த தங்க நேரத்தில் விஷுவலைசேஷன் எப்படி பண்ணுறது? இப்போ விஷுவலைசேஷன் கோல்னால் என்ன, அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ என்ன நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன மாதிரி கனவுகள் இருந்தாலும் சரி, இலக்குகள் இருந்தாலும் சரி, கனவுகளுக்கு டெட்லைன் கிடையாது, ஆனால் இலக்குகளுக்கு டெட்லைன் இருக்குது. சொந்த வீடு தான் என்னோடய கனவு அப்படின்னா, கண்டிப்பாக நான் தூங்கும் போதோ தூங்கி எந்திரிச்ச பின்னாடியோ இதை கண்டிப்பாக விஷுவலைஸ் பண்ணுவேன். தூங்கி எந்திரிச்ச உடனே நான் மனசுக்குள்ளே ஒரு செகண்டை யோசிக்கிறது, என்னுடைய அட்டகாசமான போயஸ் கார்டன் வீட்டில் நான் எந்திரிச்சிருக்கேன், மெட்ராஸ்லேயே ஒரு போஷான ஏரியா, ஒரு காஸ்ட்லியான ஏரியா, ஒரு அமைதியான ஏரியாவில் என்னோடய வீடு இருக்குது, இதனால் எனக்கு ரொம்ப எனக்கு பெருமையான விஷயமா இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸு, என் ரிலேட்டிவ்ஸ் யார்கிட்டையும் இல்லாத ஒரு விஷயம் என்கிட்ட இருக்குது, என்னுடைய சொந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பார்த்து பார்த்து கட்டின இந்த வீட்டில் நான் இன்றைக்கி எந்திரிக்கிறேன். அப்படியே ரியலைஸ் பண்ணி பாருங்களேன், விஷுவலைசேஷன் நடக்கும் நண்பர்களே, நடக்காது ஒன்று உலகத்தில் கிடையவே கிடையாது. இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ளைட்டில் பறக்கிறோம் அப்படின்னா, வில்பர் ரைட்டும் ஆல்வர் ரைட்டும் முடிவு பண்ணாங்க. நம்மளால் பறவையால் பறக்க முடியும்னா நம்மளால் பறக்க முடியாதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் இன்றைக்கி என்ன இருக்கிற ஸ்பேஸ் ஷட்டிலாக இருக்கட்டும், சூப்பர்சோனிக் ஃப்ளைட்டாக இருக்கட்டும். ஒருத்தனோட கனவு நம்மளுடைய கம்ஃபர்ட், நம்மளுடைய கம்ஃபர்ட்டை என்றைக்கு உடைக்கிறோமோ உலகம் நம்புது. அதனால் ஒரு வீடு, காரு, ஃபாரின் ட்ரிப் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நண்பர்களே. இது எல்லோரும் அச்சீவ் பண்ணிட்டாங்க, நம்ம அச்சீவ் பண்ணாதே பண்ண போகிறோம். உங்கள் தாத்தாவோ பாட்டியோ, அண்ணனோ தம்பியோ சித்தப்பாவோ யாரோ ஒருத்தர் வீடு வாங்கிட்டாங்க, நம்ம வீடு வாங்க போகிறோம், அது ஒரு பெரிய கனவா. பட் அந்த கனவும் நடைபெறாமல் இருக்கவங்க இருக்காங்கல்ல,
நிறைவேறாதவங்க இருக்காங்க, அதை நம்ம நிறைவேற்றிடுவோம். எது மூலமாக? விஷுவலைசேஷன் டெக்னிக் மூலமாக. நண்பர்களே, கோல்டன் அவரில் இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். மினிமம் 90 நாள் பண்ணி பாருங்கள். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு 5 மணிக்கு முடியும் போது அந்த கனவு வீடு நிறைவேற்றுறதுக்கான ஒரு அட்டகாசமான டூ லிஸ்ட்டும் ப்ரியாரிட்டியும் தங்க நேரத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு, சரியா? அதில் இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக் சேரும்போது, விஷுவலைசேஷன் கோல் சேரும்போது உங்களுடைய எல்லா கனவுகளும் கடன் இருக்கா அது நிறைவேறும். கண்டிப்பாக கடன் அடையும் நண்பர்களே. கடன்றது ஒன்றுமே கிடையாது. அதேமாரி உங்களோட கமிட்மெண்ட், என்ன கமிட்மெண்ட், மாதம் எவ்வளோ கமிட்மெண்ட், 100,000 நிறைவேறும் நண்பர்களே. கனவு என்ன நினைக்கிறீங்களோ நடக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம பார்த்தது கோல்ஸில் விஷுவலைசேஷன் கோல்ஸ். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் தங்க நேரத்தில். வெற்றி நம்மளுதான் நண்பர்களே. நம்ம ஜெயிக்க பிறந்திருக்கோம். சி ஆன் டாப்.